திண்டுக்கலில் உள்ள முக்கிய கடைவீதிகளில் புத்தாடை பட்டாசுகள் வாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பிரேம்குமாரிடம் கேட்கலாம். பிரேம்குமார், விவரங்கள் என்ன? சியாம், அதாவது நாளை திங்கட்கிழமை உலகெங்கிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் மற்றும் அழகு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையே திண்டுக்கல் நகரில் இன்று உள்ள பல்வேறு முக்கிய வீதிகளில் அமைந்திருக்கும் துணி கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்பனை மையங்கள், பட்டாசு விற்பனை நிலையங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து கூட்டம் கூட்டமாக தீபாவளி பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் திண்டுக்கல் நகரில் உள்ள முக்கிய வீதிகளான மணிக்குண்டு, மேற்கு ரத வீதி, கிழக்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி மற்றும் ரயில் நிலைய சாலை, சாலை ரோடு, பழனி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான அளவு மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கடைவீதி மற்றும் நகரின் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் மக்களுடன் மக்களாக சாதாரண சீருடை அணிந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் இன்று மாலை அதிக அளவிலான மக்கள் தீபாவளி பொருட்களை வாங்கி குவிந்து வரும் நிலையில் மழை ஏதும் பெய்தால் வெளியூர் வியாபாரிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். அவ்வாறு மழை பெய்யாத பட்சத்தில் வியாபாரமும் தீபாவளி விற்பனையும் அதிக அளவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சியாம், தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.